वेलकम टू टारगेट 190 आईएएस अकाडमी इप्पो नम्म पार्क्क पोरदु 6th स्टैंडर्ड साइंस सेकंड टर्म इरुक्कर 2 मार्क्स अंड 5 मार्क्स नम्म पार्क्क पोरोम इंद वीडियो उंगलुक्कु पिडिच्चिरुंदा लाइक पण्णुंगा शेयर पण्णुंगा कमेंट पण्णुंगा मरक्काम चैनल सब्सक्राइब पण्णुंगा बेल ऐकॉन क्लिक पण्णुंगा इप्पो नम्म पार्क्क पोर लेसन फर्स्ट लेसन वेपम पेज नंबर 1 वेपम पेज नंबर 18 எடுத்துக்கோங்க இந்த லெசனோட 2 मार्क्स அண்ட் 5 मार्क्स பாப்போம் रोमन लेटर 7 मिग कुरिये विडेयली फर्स्ट क्वेश्चन वीटिल एंदेंद मिन्सार साधनंगल इरुंदे नम वेप्पत्ते पेरिगिन्रोम एन पट्टियल इडुगा आंसर नोट पण्णिक्कोंगा मिन इस्त्री पेट्टी सेकंड वन मिन वेप्प कलन थर्ड वन मिन नीर सूडेट्री इंद मूणु दा फर्स्ट क्वेश्चन कान आंसर नोट पण्णिक्कोंगा सेकंड क्वेश्चन वेप्पनिलै एन्राल एन्न पेज नंबर 4 எடுத்துக்கோங்க அதுல பாருங்க வெப்பநிலை அந்த ஹெட்டிங் கீழ இருக்கிற பாயிண்ட் குறிச்சுக்கோங்க ஒரு பொருள் எந்த அளவு வெப்பமாக அல்லது குளிர்ச்சியாக உள்ளது அதிலிருந்து வெப்பநிலை என்று பெயர் அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது செகண்ட் क्वेश्चन கான ஆன்சர் பேஜ் நம்பர் 4 थर्ड क्वेश्चन வெப்ப பிரிவு என்றால் என்ன பேஜ் நம்பர் 9 எடுத்துக்கோங்க थर्ड क्वेश्चन கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க இந்த படத்துக்கு கீழே பாருங்க ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அது விரிவடைவதே அப்பொருளின் வெப்ப விரிவடைதல் என்கிறோம் அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது थर्ड क्वेश्चन கான ஆன்சர் फोर्थ क्वेश्चन வெப்ப சமநிலை பற்றி நீ அறிந்ததை கூறுக பேஜ் நம்பர் 8 எடுத்துக்கோங்க அதுல பாருங்க வெப்ப தொடரில் உள்ள இரு பொருட்களின் வெப்பநிலையும் அதிலிருந்து வெப்பநிலையில் உள்ளன எனப்படுகிறது அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது फोर्थ क्वेश्चन का आंसर पेज नंबर 8 அடுத்து நாம பார்க்க போறது ரோமன் லெட்டர் 8 குறியே விடையிலே फर्स्ट क्वेश्चन வெப்பத்தினால் திடப்பொருட்களில் மூலக்கூறுகளில் ஏற்படும் மாற்றங்களை விவரி பேஜ் நம்பர் 9 எடுத்துக்கோங்க அதுல ஒரு green color box கொடுத்திருக்காங்க இல்லையா அதுல பாருங்க வெப்பம் திண்மங்களை விரிவடைய செய்கிறது அதிலிருந்து அதிக இடத்தினை ஆக்கிரமிக்கின்றன அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन का ஆன்சர் செகண்ட் क्वेश्चन வெப்பம் மற்றும் வெப்பநிலை வேறுபடுத்துக பேஜ் நம்பர் 6 எடுத்துக்கோங்க அதுல பாருங்க வெப்பம் மற்றும் வெப்பநிலை வேறுபாடு அந்த ஹெட்டிங் கீழ இருக்கிற பாரா ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க வெப்பநிலையானது ஒரு பொருளில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் எவ்வளவு வேகத்தில் இயங்குகின்றன அல்லது அதிர்கின்றன என்பதை பொறுத்தது அதிலிருந்து இயக்க ஆற்றலை குறிப்பிடும் ஓர் அளவீடு அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க குறியவினால செகண்ட் क्वेश्चन கான ஆன்சர் பேஜ் நம்பர் 6 அடுத்து நம்ம பார்க்க போறது ரோமன் லெட்டர் 9 விரிவான விடையிலே ஃபர்ஸ்ட் 1 வெப்ப விரிவடைதலை தகுந்த உதாரணங்களுடன் விளக்குக பேஜ் நம்பர் 12 எடுத்துக்கோங்க அதுல பாருங்க வெப்ப விரிவின் பயன்கள் அந்த ஹெட்டிங் கீழ பாருங்க மர சக்கரத்தின் மீது இரும்பு வளையத்தை பொருத்துதல் அதிலிருந்து நோட் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் ஒரு பேராவும் பேஜ் நம்பர் 13ல செகண்ட் பாருங்க கடையாணி அந்த ஹெட்டிங் கீழ பாருங்க அந்த பேரா ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க அதே பேஜ்ல பாருங்க தடினமான கண்ணாடி குவளை விரிசல் அந்த ஹெட்டிங் கீழ இருக்கிற பாரா ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க இது 3rd பாரா இது வரைக்கும் சமமான விரிவடையாத காரணத்தால் விரிசல் ஏற்படுகிறது அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க விரிவான விடையிலே ஃபர்ஸ்ட் क्वेश्चन கான ஆன்சர் பேஜ் நம்பர் 12 டு 13 அடுத்து நாம பார்க்க போறது ரோமன் லெட்டர் 10 உயர் சிந்தனை திறன் வினாக்களுக்கு விடையிலே ஃபர்ஸ்ட் 1 குளிர்கால இரவில் நீ உனது படுக்கை அறையில் படுத்துள்ளாய் அப்போது அறையில் ஜன்னல் கதவு தற்செயலாக திறந்துவிட்டால் குளிரினால் நீ உறக்கம் கலைந்து சிரமமாக உணர்கிறாய் இதற்கு காரணம் என்ன அறையில் உள்ள வெப்பம் வெளியே கடத்துவதால் அல்லது வெளியே உள்ள குளிர்ச்சி அறைக்குள்ளே கடத்தப்படுவதால் இரண்டில் உனது விடைக்கான காரணத்தினை தருக ஃபர்ஸ்ட் क्वेश्चन का आंसर नोट பண்ணிக்கோங்க வெளியே உள்ள குளிர் அறைக்குள்ளே கடத்தப்படும் போது அறையில் வெப்பநிலை குறைவடைகிறது
எனவே நாம் உறக்கம் கலைந்து சிரமமாக உணர்கிறோம். இது ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 15. செகண்ட் கொஷின், ஒருவேளை நமது உடல் வெப்பநிலை தனது இயல்பான வெப்பநிலையை விட குறைந்து விடுவதாக கருதுவோம். அப்பொழுது நமது உடலானது சுற்றுச்சூழலை முன்பிருந்ததை விட எவ்வாறு உணரும்? செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 18. நமது உடலானது மிகவும் குளிர்ச்சியாக உணரும் மேலும் உடல் நடுக்கம் அடையும். இது செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன், துளையுள்ள வட்ட தகட்டினை வெப்பப்படுத்தும் பொழுது தகட்டின் துளையின் விட்டத்தில் என்ன மாற்றம் எதிர்பார்க்கின்றாய்? வெப்பத்தின் விளைவால் துகள்களுக்கிடையே ஆன இடைவெளி அதிகரிக்கும் என்பதனை நினைவில் கொள்க. தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. வட்ட தகட்டினை வெப்பப்படுத்தும் பொழுது தகட்டின் துளையில் விட்டத்தில் அளவு குறைந்து காணப்படும், ஏனெனில் திடப்பொருட்கள் வெப்பத்தினால் விரிவடையும். எனவே வெப்ப மாறுபாட்டின் காரணமாக வெப்ப பிரிவு வேறுபட்டு விட்டத்தில் அளவில் மாற்றம் ஏற்படுகிறது. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர், இந்த வீடியோவில் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் உயர் சிந்தனை வினா நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.